ஓபிஎஸ் அவர்கள். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் தன் குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக மொத்த குடும்பத்தின் சுமையும் இவரே சுமக்க வேண்டியிருந்தது. சாதாரண தகர கொட்டகையில் வாழ்ந்த இவர் தன் தந்தையுடன் விவசாய தொழிலில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார். தன் சொந்த உழைப்பில் டீ கடை நடத்தியும் வந்தார். பின்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் தொண்டில் தன் சேவைகளை தொடங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கவனத்திற்கு வந்தார். காலப்போக்கில் தன் உண்மையான உழைப்பால் அதிமுகவில் பல பதவிகள் வகித்து தன் விசுவாசத்தால் முதலமைச்சராகவும் ஆனார். பல இழப்புகள், பல நிராகரிப்புகள், பல தோல்விகளுக்கு பிறகு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் தொடர்கிறார். இவரின் வெற்றி கதை, நாம் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காமல் பிறந்தாலும் பல முறை தோல்விகளை சந்தித்தாலும் நேர்மையால் விசுவாசத்தால் நம்மால் ஆச்சரியமான விஷயங்களை அடைய முடியும் மற்றும் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதற்கு இவரின் வாழ்க்கை சான்றாகும். தொண்டர்களே, உங்கள் எதிர்காலத்தை கவனிக்க சிறந்த வழி அதை உருவாக்குவதே. கடின உழைப்பும் நம்பிக்கையும் கைவிடாமல் இருந்தால் பெரிய விஷயங்கள் தாமாக நடக்கும். நான் மெதுவாக நடப்பவனாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். தாயின் தலைமகன் ஓபிஎஸ் அவர்களின் வழியில் நாமும் பின்தொடர்வோம்.